நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியை சேர்ந்த பெண்மணி ஒருவர் நேற்று முன்தினம் இரவு வடலூரில் உள்ள காய்கறி சந்தைக்கு சென்றுள்ளார் காய்கறி வாங்கி கொண்டு தனது வீட்டிற்கு சுரேந்தருடன் திரும்பியுள்ளார் அப்போது நெய்வேலி சாம்பல் ஏரி அருகே அவர்கள் சென்றபோது அங்கே பிரகாஷ் கார்த்திக் சதீஷ்குமார் ராஜதுரை சிவபாலன் உள்ளிட்ட ஐந்து பேரும் அந்த இடத்தில் மது அருந்தி கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியே வந்த பெண்மணியை தடுத்து நிறுத்திய இந்த கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர் அந்த பெண்ணுடன் வந்த சுரேந்தரையும் அவர்கள் அடித்து துரத்தி விட்டனர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தபோது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் பிரகாஷ் என்ற இளைஞரை நண்பர்களே சேர்ந்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவர் அளித்த புகாரின் பேரில்தான் நெய்வேலி திருமல் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் அத்துடன் விசாரணை செய்ததில் நண்பரான பிரகாஷ் இறந்ததும் பரவாயில்லை என்று கார்த்திக் சதீஷ் ராஜதுரை சிவபாலன் உள்ளிட்டோர் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து நான்கு பேர் மீதும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் நெய்வேலி திருமல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்